be there. பேர் என்ன இது? பீட்டல். பீட்டலா? வெறும் பீட்டலா? பிளாக் பீட்டல். என்னோடது அவங்களோடது உடஞ்சி போச்சு. இங்க பாருங்க உடஞ்சி போச்சு. ஓட்ட கூலர்ஸ் ஓட்ட கூலர்ஸ் ஓட்ட இருக்கு. ஆனா இது போட்டிருக்கிறது என்னோடதுன்னு யார்டையும் சொல்ல மாட்டேன். யார்ட்டையும் சொல்லாதீங்க. இது மோரோ கேனியன் ட்ரையல். ஸோ வந்து இது ரொம்ப ஈஸியான ஒரு 3 மைல் ஹைக்கு தான் போட்டுருந்துச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் வந்து 3 மைல் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, 6 மைல் போகலாம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா சிறப்பாக இருக்கு, 3 மைல் கூட நாங்கள் போகல. அதுக்குள்ளே எல்லாம் மூச்சு வாங்கிட்டு இவன் அப்படியே வந்து இவன் இஸ் எ வெரி குட் பாய். இவன் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு இந்த 3 மைல் முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 hours ஆகும் நினைக்கிறேன். 3 மைல் தானே? 1 hour ஆகும். 1 hour மேபி. ஏன்னா ஃபுல்லாகவே அப்படியே போயிட்டே இருக்கு, இப்படி போகுது. நாங்கள் நடந்து வந்த பாதை அங்கிருந்து ஓகே. அங்கிருந்து எங்க இருக்கு? இன்னும் கீழையா? காட்டுங்கடா, யாராச்சும் காட்டுங்கடா. ஓகே, இதுதான் வந்து கலிபோர்னியா சேஜ். இதை வந்து ரெட் இண்டியன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அது அப்புறம் இது பிரான்சைட்டிஸ் அந்த மாதிரி கியூர் பண்ணுறதுக்கு டீக்கு யூஸ் பண்ணாங்க. நல்லா வாசனை. நிவேன் என்ன வாசனை வருது? நைஸ் ஸ்மெல் ரைட், அரோமேட்டிக் ஸ்மெல். இங்கே காட்டு. இங்கே காட்டு, கலிபோர்னியா சேஜ் பார்ப்போம். இதுதான் கலிபோர்னியா சேஜ். அங்கே வந்து ஒரு பன்னி வந்துருச்சு, அதனால ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி நாங்கள் வந்துருக்கோம் பாருங்கள், பாதையை மேலே நின்றுட்டுருக்கோம். இப்போ இங்கே வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் மாதிரி ரெண்டு பேர் நடந்துட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரான அப்படிலாம் இருக்குது, அதனால தான் இப்படி நடக்கிறாங்க. நியூன் சீக்ஸ்லாம் அப்படியே பிங்க் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படி போனோம். இப்படி போய் இங்கே வந்துருக்கோம். இப்போ வந்து இப்படி போகிறோம். இப்படி போய் இங்கே வந்து பார்க்கிங் பண்ணியிருக்கோம். இங்கே தான் எங்கள் கார் பார்க்கிங். அங்கேருந்து இப்படியே வந்து அந்த ரோட்டுக்கு போகலையா? அந்த ரோடு போய் ஓகே. இங்கே கீழேருந்து வந்துருக்கோம். அந்த ரோடு இட்ஸ் அனதர் ஒன், இட் கோஸ் டு தி அதர் மவுண்டன். சாமா சாமா. Even but you see that like how much you climbed. நாங்க அப்படியே இப்படி நடந்து வந்துகிட்டே இருந்தோம். பார்த்தா செம்மையான ஒரு வியூ. என்னன்னு பார்க்கலாமா? இங்க இருக்கு ஓஷன், ஓஷன், ஓஷன். சரி, இது எங்க போனோம்? அது அந்த இது அந்த கயிறு பிடிச்சிக்கிட்டே கீழே குமிஞ்சிருக்கு. அந்த ரெட்டி குமிஞ்சிருக்கு. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், சும்மா வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவேன். ஓகே.
ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னாக்கா வந்து பெலிக்கன் பாயிண்டில் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ ஹிஸ்டாரிக் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். அந்த காட்டேஜஸ்லாம் வந்து ஒரு 100 இயர்ஸ் ஓல்டு காட்டேஜஸ். இல்லை இது மட்டும்தான், மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணுறாங்க போல். அதை தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த சைடில் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் வந்து காட்டேஜஸ். காட்டேஜஸில் வந்து நம்ம தங்கிக்கலாம். நல்லா இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. குட்டியாக ஒரு ரூம் அண்ட் ஒரு கிச்சன் அண்ட் ஒரு ரூம் பெட்ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைடு பார்த்தா ஓஷன். அப்படியே வீட்டு விட்டு வெளியில் வந்தால் ஓஷன் இருக்குது. வீட்டுக்குள்ள இருந்தாலும் கொஞ்சம் தெரியும். எங்க போறோம்? இப்போ இது பேர் என்னன்னு தெரியல, ஆனால் இது பாருங்க, இப்போ வந்து ஏதாச்சும் ஒன்று போட்டால் அது போய் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. போடுறாங்களா? ஹக்கிங் பண்ணுது, ஃபுல்லாக சேர்த்து ஹக்கிங் பண்ணிடுச்சு. ஹக் பண்ணி சாப்பிடுச்சு. It is not a rock, it is a shellfish. Okay, I'm taking the shellfish and placing it here. Oh, today your dinner is over. Yeah, you don't have to search for food. We gave you lots of food today. This is lunch. Lunch? 3:30. ஸோ இதுதான் வந்து ஷேக் ஷாக் கேஃபே. வெளியிலேயே நின்று ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும். இங்கே வந்து நல்லா இருக்கு ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸ் போட்டுருந்துச்சு. மத்தியானம் வந்தோம், ஃபுல் கூட்டம், அதனால வந்துட்டு எதுவுமே சாப்பிட முடியல இங்கே. அதனால பிட்ஸா போய் சாப்பிட்டுட்டோம். இப்போ திருப்பி வந்து ஷேக் வாங்குறதுக்காக இங்கே வந்தோம். ஸோ ஷேக் வாங்கிட்டு இப்போ திருப்பி வந்து எங்கே நாங்கள் கார் பார்க் பண்ணியிருந்தோமோ அங்கே போக போகிறோம். இவன் குடிச்சிட்ருக்கான் வந்து ஆரஞ்ச் ஜூஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு சன்செட் பார்க்குறதுக்காக பீச்சுக்கு போனோம். ஸோ கார் பார்க் பண்ணியிருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 1 மைல் நடந்து தான் இந்த பீச் வந்துச்சு. ஸோ அதனால் பெருசாக கூட்டமே இல்லை, கூட்டம் இல்லை, யாருமே இல்லை பீச்சில் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. மீண்டும் சந்திக்கலாம், வணக்கம்.